போடாக்கண்ணா. என்ஜிகே செல்வராகவன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட கம்பேக்கை கொடுப்பாரு அப்படின்னு ஆடியன்ஸ் எல்லாரும் வெறித்தனமாக வெயிட் பண்ண படம். அதுலேயும் செல்வா, யுவன், சூர்யா அப்படின்னு காம்பவுண்ட் சொன்ன உடனே ரொம்பவே எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண படம். கண்டிப்பாக புதுப்பேட்டை லெவலுக்கு வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு படம். கதைக்களம் செல்வாவோட பாதையிலிருந்து புதுசாக ட்ரை பண்ண போய் படமும் ஆடியன்ஸால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போயிடுச்சு. புலி எல்லாரும் பாகுபலி பிரம்மாண்டம்னு சொன்னப்போ இங்கேயும் ஒரு பிரம்மாண்டமாக ஒரு படம் உருவாகுதுன்னு தமிழ் ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்பவே வெயிட் பண்ண படம். முக்கியமாக தளபதியோட ஃபேன்ஸ். அதுலேயும் டிஆர் சார் ஆடியோ லான்ச்சில் பேசினது ரொம்பவும் எக்ஸ்பெக்ட் பண்ணவும் வச்சுது. பலரால் படம் வந்ததுக்கப்புறம் கேலிக்கும் உள்ளாச்சு. விஜய் சார் தன்னோட மாஸ் சப்ஜெக்ட்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக ஹியூமருக்கு ட்ரை பண்ண போய் அவரோட நடிப்பை கரெக்டாக பண்ணாலும் பலராலையும் ஆடியன்ஸால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போயிடுச்சு. முகமுடி நம்ம ஊர்லேயும் ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் வரப்போகுது அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்த படம். அதுலேயும் மிஸ்கினோட இயக்கத்தில் அப்படின்னு சொல்லும்போது எதிர்பார்ப்பை ரொம்பவே அதிகமாக்கின படம். ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட்டுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் இதில் ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் அதை முழுசாக பண்ண முடியலை அப்படின்னு தான் சொல்லணும். இரண்டாம் உலகம் எப்போ நாமளும் ஹாலிவுட் மாதிரி படம் பண்ண போகிறோம் அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த பல பேருக்கு இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்ததும் நம்பிக்கை வந்துச்சுன்னு தான் சொல்லணும். செல்வா காதலை மையமாக வச்சு அவரோட படங்கள் தமிழ் சினிமாவில் ஒரு தனி இடத்த பிடிச்சாலும் இந்த படம் காதலை வச்சு இரண்டு உலகங்களில் இருக்கிற இரண்டு இதயங்களை கனெக்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பார். இவரோட புதிய முயற்சியை பாராட்ட வேண்டிய படமாக இருந்தாலும் அது யாருமே கண்டுகொள்ளாத படமாக ஆயிடுச்சு. ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுறோம்னு தோணுது. ஆசை இல்லைன்னாச்சே பசி. பில்லா 2 தமிழ் சினிமாவில் செகண்ட் பார்ட் கான்செப்டை அறிமுகமாக்கின படம்னு கூட சொல்லலாம். அஜித் சாரை பில்லாவில் ஸ்டைலிஷான கேங்ஸ்டராக பார்த்து ரசிக்க வச்ச நம்மளை பில்லா 2 வரப்போகுது அப்படின்னு எல்லா ஆடியன்ஸையும் எக்ஸ்பெக்ட் பண்ண வச்ச படம். முக்கியமாக தலை ஃபேன்ஸுக்கு படம் வந்ததுக்கப்புறம் படத்தோட கான்செப்ட் நல்லா இருந்தும் ஸ்க்ரீன் ப்ளே சரியில்லாத காரணத்தால் யார் கண்கள்லையும் கவனிக்கப்படாத படமாகிடுச்சு. ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு எல்லா படமும் அவங்களோட கனவு படம் மாதிரி தான். ஏதாச்சும் புதுசாக சொல்லணும்னு நினைக்கும் போது அந்த கனவு ஒரு சிலருக்கு பலிக்குது, பலருக்கு பலிக்காமலும் போயிடுது. நம்ம படம் பேசணும், நம்ம பேசக்கூடாது கண்டிப்பாக.